டெய்லி ஃபைவ் சம்ஸில் டே 68க்கான ஆன்சர்க்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம், 2 ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ 2 ஆண்டுகள் அப்படி கொடுத்தாலே ஃபார்ம்ல என்னது, டி ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்படின்னா அசல் எவ்வளோ? 2400. ஆர் எவ்வளோ? 5%. எண்ணு 2. ஸோ கொடுத்துருக்க எல்லா டேட்டாஸும் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்னா 6 ரூபா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அசல் ரூபாய் 15000க்கு 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 96 எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? ஸோ இந்த கணக்கில் என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா, அசல் கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ க்வெஸ்சனில் ஆர் கேட்டிருக்காங்க. நேற்று செஞ்ச மாடல் தான் கொடுத்துருக்கு. எல்லாத்துக்குமே ஃபார்முலா 2 ஆண்டுகள் கொடுத்துருந்தாலே ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். டி எவ்வளோ? 96. அசல் எவ்வளோ? 15000. ஆறு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஆர் 2 டைம்ஸ் அக்கார் ஆகுது, அதனால் 6×R. கீழே 100 வந்து டபுள் டைம் போடணும். ஸோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தான் தேவை. அப்போனா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வேல்யூ 8. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அந்த இடத்துலனா, ஆர் ஈக்குவல் டு 8%. ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், மூணாவது க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொதல் க்வெஸ்சனில் டிஃபரன்ஸ் கேட்டாங்க, ரெண்டாவது க்வெஸ்சனில் ஆர் கேட்டாங்க, மூணாவது க்வெஸ்சனில் அசல் கேட்டிருக்காங்க. எண்ணு கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, டி டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூணாவது க்வெஸ்சனை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 1 எனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபார்முலா சேம் ஃபார்முலா, 2 ஆண்டுகள்னு கொடுத்தாலும் என்ன ஃபார்முலா, டி ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா கொடுத்துருக்க எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். டியோட வேல்யூ 1 தான், அடுத்து பி, அடுத்து ஆர் வந்து 2 டைம்ஸ் வரும், ஆர் இன்ட்டு ஆர், கீழே வந்து 100 2 டைம்ஸ். ஸோ கடைசியாக கேன்சல் பண்ணிங்கன்னா 25×25 வரும். ஸோ 25×25 625. ஸோ அசலோட வேல்யூ என்னது, 625. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 1.50 எனில், அப்படின்னா 1.50 ரூபா எனில் அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா மூணாவது கணக்கு மாதிரியே தான், ஆர் கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்து அதே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா வந்து டெய்லி 3 நாள் தொடர்ந்து பார்த்துருக்கோம். அப்படின்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகிருக்கணும். அப்படின்னா டி ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ டிக்கு போல 1.50, அப்படின்னா 1.50 ரூபான்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட் என்ன கிடைக்கும்னா, அசல் வந்து 600 ரூபான்னு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த்து லாஸ்ட்டு சம், அசல் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், 2 ஆண்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து 3 ஆண்டு, 3 ஆண்டு கண்டுபிடிக்கிற ஃபார்மில் என்னதுன்னா, டி ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். அதே தான் 2 ஆண்டுக்கு என்ன வருமோ அதே வரும். அடிஷ்னலாக என்ன வரும்னா, இங்கே 3+R/100 வரும், அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, அசல் கொடுத்துட்டாங்க 2000 ரூபா, ஆறு வந்து 5%, எண்ணு வந்து 3 ஆண்டுகள், டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி கொடுத்துருக்க எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, 305/100 இந்த சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, நீங்கள் இதை வந்து 5 வாய்ப்பால் இங்கே கேன்சல் பண்ணும்போது 20 வரும், இந்த இடத்துல 5 வரும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இதை பண்ணிங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக போயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து 100 போட்டிருக்கோமா, இப்போ எக்ஸாம்பிள் 3605 அப்படின்னு இருக்குன்னா கீழே 100 இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 36.05 எழுதலாமா. ஸோ இந்த மாடலில் கொண்டு வாங்க, இப்படி கேன்சல் பண்ணி கொண்டு வராதிங்க. அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும், 15.25 வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் சம்க்கு ஆன்சர் என்னது, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 15.25 ரூபா. ஸோ இந்த 5 சம்முமே உங்களுக்கு ஓல்டு க்வெஸ்சனில் உள்ள சம்ஸ் தான். இன்றைக்கி கூட நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. நாளைக்கிலேருந்து டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை பார்ப்போம். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி க்வெஸ்சன் ஆன்சரை வந்து செக் பண்ணிவிட்டு மார்க்கை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.